भर्तुस्तमाल रुचिरे भुज मध्य भागे पर्याय मौक्तिकवती पृषतैः पयोधेः तापानुबंध शमनी जगतां त्रयाणां तारापथे स्फुरसिता रकिता निषेव। श्री भूस्तुति 19वां पद्यम। சென்ற பத்தியத்தில் 18வது பத்தியத்தில் எம்பெருமான் பிராட்டியை தன்னுடைய தோள் மீது வச்சுட்டான். அது அம்சப்பீட்டமாக இருந்தது பிராட்டிக்கு, பூமி பிராட்டிக்கு. அங்கிருந்துட்டு ஒரு கொடைக்கு கீழே மொத்த உலகத்தையும் ஆள்வது போல் காட்சியளித்தாள்னு சாதிச்சார். இப்போ 19வதுலேயும் பிராட்டியை தன்னோட மார்போடு அணைச்சுட்டு இருக்கான எம்பெருமான். இது ஒரு சேர்த்தியாக வச்சுக்கலாம். இந்த பத்தியங்களுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் ஆக்சுவலாக. பட் அடியனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டால் அந்த 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம், 8லேருந்து 10 நிமிஷம். அதுக்குள்ளே அந்த சம்ஸ்கிருத விஷயத்தையும் சொல்லி முடிக்கணுன்றதுனால அதனால் குறைச்சலான அர்த்தத்தை அடியன் விஜாபிக்கிறேன். அதுக்காக இவ்வளோ தான் அர்த்தம் தெரிஞ்சு முடிவு பண்ணிக்க வேண்டாம், நிறைய அர்த்தம் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த பத்தியத்தில் ஸ்புரசி, அதாவது முதல்ல அர்த்தத்தை சொல்லிடுறேன், சம்மரைஸ் பண்ணிடுறேன். இப்போ இவானும் அந்த சமுத்திரத்துலேருந்து எழுந்து மேலே வந்துட்டுருக்கா, வந்துட்டா சமுத்திரத்துக்கு மேலே வந்துட்டா. அப்போ ஜலத்துலேருந்து உடனே வெளில வரைச்சே என்ன ஆகும்னா அந்த ஜலத்துளிகள்லாம் மேலே அங்கங்கே ஒட்டின்னு இருக்கும். பிராட்டியினுடைய நிறமும் நீலம்ங்கிறார். நீலம்னா சம்ஸ்கிருதத்தில் கருப்புக்கும் பெயர், ப்ளூக்கும் பெயர். அது மாதிரி பிளாக்கிஷ் ப்ளூ இல்லை ப்ளூயிஷ் பிளாக்னு வச்சுக்கலாம். எம்பெருமானுடைய திருமார்பும் வக்ஷஸும் அதே நீல கலரில் இருக்கான். அப்போ எம்பெருமானுடைய திருமார்பை வந்து வானத்துக்கு ஒப்பிடுறார், பிராட்டியை வந்து ஒரு இரவுக்கு ஒப்பிடுறார். திருமேனியினுடைய வர்ணத்தை அந்த நீர்த்துளிகள்லாம் அவன் மேலே நட்சத்திரங்கள் மாதிரி ஜெம்முன்னு பிரகாசிச்சுட்டுருக்கான். அவள் எப்படி இருக்கானா, மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தாபத்தை போக்கக்கூடியவளாக இருக்கிற பிராட்டி. அந்த கடல்லேருந்து வெளில வந்த உடனே அந்த நீர்த்துளிகள்லாம் மேலே ஒட்டிண்டு இவள் அந்த ஆகாசமாகிய எம்பெருமானுடைய திருமார்பில் ஒரு இரவு, நட்சத்திர மண்டலம் சூழ்ந்த இரவாக ஜலித்து கொண்டிருக்கிறாள்னு ஒரு கற்பனை சுவாமியினுடையது. அந்த சேர்த்தி அனுபவிக்கிறார். அதில் கிரியாபதமானது ஸ்புரசி. ஸ்புரசின்னு ஜொலிக்கிறது, மினுமினுன்னு இருக்கிறது. துவம் ஸ்புரசி மத்தியம புருஷ ஏகவச்சனம், நீ சிறந்து விளங்குகிறாய் அல்லது ஒரு பிரகாசமாக இருக்கன்னு அர்த்தம். எப்படின்னா நிஷா இவ, நிஷா இவ நிஷேவ, சந்தினால நிஷேவன் ஆயிடுத்து, குணசந்தின்னு சொல்லுவோம். அதை நிஷா இவ, இரவை போல் ஜொலிக்கின்றாய். இரவு ஜொலிக்குமா, எப்போ ஜொலிக்கணும்னு கேட்டால் நட்சத்திர மண்டலம் நல்ல பிரகாசமாக இருக்குது. சில மாதங்களில் பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் யாரும் நம்ம மொட்டமாடிக்கே போகிறதில்ல. இன்றைக்கும் கிராமங்களில் போய் வானத்தை பார்த்தா அது ஒரு ஜொலிப்போட தான் இருக்குது. அப்போ நட்சத்திரங்களுடன் கூடியன்றதை சொல்ல வர்றதுக்கு தாரகிதா, தாரகிதான்றது ஒரு பிரத்யேகம், தாரகம்னா நட்சத்திரம், அதில் ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தா நட்சத்திரங்களோடு கூடியன்னு அர்த்தம். அப்போ தாரகிதா நிஷா இவ ஸ்புரசி. இப்போ இரவு நட்சத்திர மண்டலத்தோடு எங்கே பிரகாஷிக்கும்னு கேட்டால் வானத்தில். அதான் தாராபதே, தாராபதம்னு அந்த நட்சத்திர மண்டலம் அல்லது வானத்துக்கு பெயர். தாராபதேன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம், ஆகாயத்தில். இப்போ ஆகாஷம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால் பர்த்துஹு புஜ மத்திய பாகே, புஜ மத்திய பாகே. பர்த்துஹுனா பர்த்ரு சப்தம், பர்த்தா பர்த்தாரோ பர்த்தாரகான்னு போகும். அது அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம்தான் பர்த்துஹு, உன் கணவனுடைய. புஜ மத்திய பாகே, ஆனால் சேர்த்து அணைச்சுன்னு இருக்கார். அதனால் அவருடைய அந்த மார்புக்கு நடுவில், புஜ மத்தியம்னா ரெண்டு புஜத்து நடுவில் இருக்கக்கூடிய மார்பு, அந்த பாகேன்ற சப்தமி ஏகவச்சனம். ஏன்னா தாராபதே மத்திய பாகே அந்த திருமார்பில். அது எப்படிப்பட்டது, தமால ருச்சிரேன்னு ஒரு விசேஷனம் போட்டுட்டார். தமால விருக்ஷம், விருக்ஷம் ஒன்று இருக்கான், அது பச்சை பசையல்னு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்கிஷாக இருக்குமா. அந்த விருக்ஷத்தினுடைய ருச்சிரகா, ருச்சிரகானா ஒரு காந்தி, ஒரு குளிர்ச்சி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தமால ருச்சிரே புஜ மத்திய பாகே, அது விசேஷனம். அந்த அந்த கரும் பச்சைன்னு வச்சுக்கலாம், அந்த பச்சை நிறத்தோடு கூடிய அந்த காந்தி போல் இருக்கிற எம்பெருமானுடைய திருமார்பில் அதுவே ஒரு ஆகாசம், அதில் நீ ஜொலிக்கிறாய்.
நீ எப்படிப்பட்டவள்னு கேட்டா த்ரயாணாம் ஜெகதாம் தாபானுபந்த சமணி. த்ரயாணாம் ஜெகதாம், ஜெகத் அப்படின்னு சப்தம், அந்த ஜெகத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம் தான் ஜெகதாம். ஜெகத ஜெகதோகோ ஜெகதாம், அதாவது உலகங்களுடைய, உலகங்களினுடைய. எத்தனை உலகங்கள்னு கேட்டால் த்ரயாணாம். அந்த அந்த ஜெகத்துக்கு இந்த மூன்றுன்றது விசேஷமாக இருக்குது, அதனால் அது த்ரயாணாம்னு ஆயிடுது. த்ரீனி அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் த்ரயாணாம். மூன்று உலகங்களுக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தாபானுபந்த சமணி. தாபம் தாபம்னா நமக்கு தெரியும், தாபம் அனுபந்த அனுபந்தன்னு ஒட்டின்னு இருக்கிறது, தொடர்ந்து வரக்கூடிய அந்த தாபம். ஷமணி, ஷமணின்னா அதை ஒழிப்பவள், ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால ஷமணி. ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துலேயும் கத பிரசமணி கதான்னு அங்கே ப்ரா கூட சேர்த்து போட்டிருக்கார், கத பிரசமணி கதான்னு போட்டிருக்கார். இங்கே வெறும் ஷமணி. ஷம் அப்படின்னாலே கட்டுப்படுத்தல், போக்குதல் அர்த்தம். அப்போ தாபானுபந்த ஷமணி, த்ரயாணாம் ஜெகதாம் தாபானுபந்த ஷமணி. எப்படி இருக்க இப்போது பயோதேகே பிரஷதைஹி பரியாய மௌக்திகவதி. பயோதிகின கடல், பயோதேகேன கடலினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். பிரஷதைஹி, பிரஷத பிரஷதனா பிந்துக்கள், அந்த நீர் திவலன்னு சொல்லுவான், திவலைகளால் பிரஷதைஹி. திருத்தியா விபக்தி பகுவச்சனம் ராமஹி மாதிரி. பிரஷதைஹி பரியாய மௌக்திகவதி, பரியாயம்னாலே சிமிலர்னு அர்த்தம், சினனிம் சொல்கிறா, பரியாய பதம்னா சினனிம். அப்போ பரியாய பரியாயனா சதிருஷ. மௌக்திக வதி, வத்தினா உடைய, அந்த பிரத்யேகம் அது வான் வதி, வத்தின்னு போட்டால் புத் அதை உடையவள்னு அர்த்தம். மதி வத்தி எல்லாம் அந்த உடையவள்ன்ற அர்த்தத்தில் வரும். மௌக்திக வதி, மௌக்திகம்னா முத்து, பரியாய மௌக்திக வத்தினா முத்தை போன்றுன்னு அர்த்தம், உண்மையான முத்து இல்லை. அந்த பயோதேகே பிரஷத்தைஹி பரியாய மௌக்திக பத்தினா அந்த கடலினுடைய நீர்த்துளிகளால் ஒரு முத்து போன்ற அந்த நீர்த்துளிகளை வச்சுட்டுருக்க. இப்போ அந்த முத்துக்கள், முத்துக்கள் இருக்கணும், அவைகள் தான் நட்சத்திரங்கள். அந்த தாரக்கிதா நிஷாயிபன் அங்கே கொண்டு போய் அன்பயம் பண்ணிக்கணும். ஒருத்தர் அன்பயத்தை பார்த்தோம்னா த்ரயாணாம் ஜெகதாம் தாபானுபந்த ஷமணி பயோதேகே பிரஷதைஹி பரியாய மௌக்திக பதி தமால ருச்சிரே பர்த்துகு புஜ மத்திய பாகே தாராபதே தாரகிதா நிஷா இவ ஸ்புரசி. த்ரயாணாம் ஜெகதாம் அப்படின்றது மூன்று உலகங்களுக்கும், அல்லது மூன்று உலகங்களுடைய தாபானுபந்த ஷமணி. தாபம் அனுபந்த, தாபத்தை தொடர்ந்து வரக்கூடிய துக்கம், அல்லது அந்த தொடர்ந்து வரக்கூடிய தாபங்கள், இல்லை தாபத்தை தொடர்ந்து வரதும் தாபங்கள் நம்மளை விடாமல் கர்மா இருக்கிறதுக்கு தாபம் இருக்கும், அப்படி தொடர்ந்து வரக்கூடிய அந்த தொடர்ச்சியை ஷமணி, ஷமணினா அதை ஒழிப்பவளான நீ. பயோதேகே பிரஷத்தைஹி கடலினுடைய, அந்த சமுதிரத்துலேருந்து இப்போ தான் எழுந்து வந்திருக்கா மேலே, அந்த கடலினுடைய பிரஷத்தைஹினா நீர்த்திவலைகளால், நீர்த்துளிகளால், ஜலபிந்துக்களால் பரியாய மௌக்திகபதி, ஒரு முத்துக்கள் போன்ற அந்த இல்லாட்டி போலி முத்துக்களை உடையவளான்னு வச்சுக்கலாம், அவை உடையவளாய். தமால ருச்சிரே பர்த்துகு புஜ மத்திய பாகே, தமால் ருச்சிருந்தால் பார்த்தோம் பச்சிலை மரம் போல இருக்குமா, காந்தி அண்ணா கண்ணங்கரையில் இருக்கலாம், இல்லை நீல நிறத்தில் இருக்கலாம், அதனுடைய ஒரு அதை ஒத்த ஒரு நிறத்தை உடைய அழகிய பர்த்துகு புஜமத்திய பாகே, கணவனுடைய திருமார்பில், புஜமத்திய பாகேன திருமார்பில். தாராபதே அதுவே ஒரு ஆகாசம் மாதிரி இருக்கான், நீல ஆகாசம் வச்சுக்கலாம், இல்லை கண்ணங்கரையில்னு வச்சுக்கலாம். தாரகிதா, தாரகிதான்னா நட்சத்திரங்களோடு கூடிய நிஷா, நிஷான இரவு, இவ இவனை போல நிஷேவன் ஆயிடுத்தது. ஸ்புரசி விளங்குகின்றாயின்னு அந்த சேர்த்தியை சுவாமி தேசிகன் இந்த 19வது பத்தியத்தில் அனுபவிக்கிறார். இதுதான் அர்த்தமாகிறது 19வது பத்தியத்துக்கு.